viewers, namaipa, upomeni rasa siyeporo, upomeni rasa, rumbo marthu gona varindade, pasangilkala sali pudichundu, na angul pachaya modalala, juice edutu, upu kalandu pachaya kudupanga, adu vandu pasanga bayapaduvanga, idupdi rasama panni kudutha, nama saapattla pasanju kudutalam, avangalukku odambula irukra sali ella moshanode velila vandrum, periyavangalukku romba upomeni romba nalladu. அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கும் சளி இல்லாம வெளியில வந்துரும் இந்த ரசம் இந்த ரசத்தை இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து உப்புமேனி புளி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ரசப்பொடி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு பெருங்காயம் ஒரு மிளகாய் இவ்வளவுதான் அது ரசத்துக்கு தேவையானது நம்ம ரசம் செய்யலாம் வாங்க நம்ம நல்லா அரைச்சு ஜூஸ் எடுத்துக்கணும் நம்ம வந்து அலசி மிக்ஸில போட்டு அரைச்சு ஜூஸ் எடுத்துக்கிறோம் ஜூஸா எடுத்து ரசத்துல மிக்ஸ் பண்றோம் இலையா போட்டா பசங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க நம்ம வந்து ஜூஸா எடுத்து போட்டோம்னா எல்லாரும் அதனால நான் ஜூஸா எடுத்துக்கிறேன் மஞ்சள் போடுறேன் தக்காளி பெரிய தக்காளி ஒன்று வெட்டி அதில் வச்சிருக்கேன் நல்லா கரைச்சிக்கோங்க தக்காளியை நல்லா ஜூஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கரைச்சிக்கோ போடுறேன் இடிச்சு வச்சிருக்க வெங்காயம் இடிச்ச வெங்காயம் இடிச்ச பூண்டு எல்லாம் போட்டாச்சு கொஞ்சம் ரசப்பொடி ரசப்பொடியும் போட்டேன் ரசப்பொடி போட்டாச்சு அதுக்கு தேவையான சால்ட்டு ரசத்துக்கு தேவையான சால்ட்டு போடுறோம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் ரசத்துக்கு ஃபைனலாக இப்போ கொஞ்சம் அடுப்பு ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தான் தாளிக்க எடுத்துக்கிறோம் நல்லெண்ணெய் இல்லை நெய் ரெண்டு தாளிக்கலாம் அந்த ரசத்தை மருத்துவ குணம் நிறைஞ்ச ரசத்தில் எப்பயுமே நல்லெண்ணெய் இல்லை நெய்யில் தாளிக்கிறது நல்லது இப்போ கொஞ்சம் பெருங்காயம் கடுகு ஜீரகம் போட்டு தாளிக்கிறோம் மிளகாய் காரத்துக்கு மிளகாய் நம்ம இந்த ரசத்தை ஆட் பண்ணுறோம் ரசத்துக்கு சுற்றிலாம் ஆட் பண்ணுறோம் ஏ நம்ம குப்பை மீனி அரைச்சி ஃபில்டர் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த சாரோட ஜூஸையும் ரசத்தில் ஆட் பண்ணுறேன் சரியாக இருக்கும் இந்த ரசம் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டோ நெய் விட்டோ பிசைஞ்சு கொடுத்தோம்னா நல்ல பசியை தூண்டும் பிள்ளைங்களுக்கு நம்ம ரசப்பொடி போட்டிருக்கோம் அப்படி போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் ஜீரகத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுவோம் நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு குப்பை மணி ரசம் ரெடி ஆயிடுச்சு நம்ம டிஸ்பிளேல காட்டு பாருங்க ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம ரசம் ரொம்ப டேஸ்டியான குப்பைமேனி ரசம் ரெடி ஆயிடுச்சு குப்பைமேனி ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது நம்ம வெறும் வாயிலே கூட குடிக்கலாம் சூப் மாதிரி குடிக்கலாம் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது த்ரோட்டுக்கு நல்லது அதனால் பசங்களுக்கும் பசியை தூண்டும் சளி எடுத்துரும் அதனால் நீங்கள் இந்த குப்பைமேனி ரசத்தை ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ